காஞ்சிபுரத்துல பாத்தீங்கன்னாக்க கோவில்கள் பட்டுகள் மிகவும் சிறப்பானதுங்க. அதுல வந்து பட்டுகள் வந்து அதிக பேர் வந்து திருமணத்துக்காகவும் நல்ல ஒரு விசேஷ நாள்லயும் வாங்குவாங்க. அப்படி அவங்க வாங்கும்போது அவங்க மைண்ட்ல எழுற ஒரு குழப்பம் என்னன்னாக்க, இது ஒரிஜினாலிட்டியான பட்டா காஞ்சிபுரமான பட்டா அப்படிங்கறதுதான் அவங்க மைண்ட்ல வந்து எழுது. அப்படிங்கும் போது ஒரிஜினல் பட்டு எது, ஜரிய எது, பட்டி எது அப்படிங்கறத பத்தி அண்ணன் வந்து விளக்குவாங்க. அண்ணன் யாருன்னு பாத்தீங்கன்னாக்க, காஞ்சிபுரத்துல அனன்யா சிலிக்ஸ் உரிமையாளர் அவர்கள் ஷாப்புக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த பட்டு சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் அனைத்துமே வந்து அவங்க விளக்குவாங்க, வாங்க கேட்கலாம். இப்ப பாத்தீங்கன்னாக்க பெரும்பாலான மக்கள் வந்து பட்டு புடவை மேல ஒரு மோகத்துல இருப்பாங்க. அவங்க வந்து சில பேர் வந்து பட்டு புடவை வந்து ஆடம்பரத்துக்காக கட்டுவாங்க, சில பேர் வந்து பட்டு புடவை தெரிஞ்சு கட்டுவாங்க. ஆனா பட்டு புடவை எதுக்கு கட்டணும், பட்டு புடவை என்னான ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்கிறத மக்களுக்கு நீங்க கொஞ்சம் தெரியப்படுத்தினா நல்லா இருக்கும். பட்டு புடவை வந்து எதுக்காக யூஸ் பண்றாங்கறத கேக்குறீங்க, நீங்க அடிப்படையை கேக்குறீங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருமணம்னா கிராண்டா சேரீ கட்டணும்னு நினைப்பாங்க. அந்த கிராண்டு சேரீ வேற எந்த சேலையிலயும் எந்த துணிலையும் கிடைக்காது, பட்டுல மட்டும்தான் கிராண்டா கிடைக்கும், காஸ்ட்லியாகவும் கிடைக்கும். ஏன்னா பட்டு சேலையில வந்து வெள்ளி ஜெரியும் பியூர் பட்டும் நெய்யறதுனால அது நல்லா கிராண்டா கிடைக்கும். அதனால அந்த பட்டு சேலையை விரும்பி எல்லாரும் கட்டுறாங்க. வெள்ளி ஜெரிக்கனாக்க வெள்ளியும் கொடுக்கணும், வெள்ளியும் இருக்கும் தங்கமும் இருக்கும். தங்கமும் இருக்குமா? ஆமா, வெள்ளியும் இருக்கும் தங்கமும் இருக்கும். அது மட்டும் இல்லாம நோய் தொற்றுலாம் வராது சில பேர் சொல்றாங்க, அதுவும் உண்மையா? அதுவும் உண்மைதாங்க. பட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நோய் தொற்று வந்து தடுக்கும் விதமா இருக்கும், அதனால வந்து பட்டு யூஸ் பண்றாங்க. ஏன்னா திருமணம் மற்ற நிகழ்ச்சிகள்லாம் நிறைய நிறைய மக்கள் வருவாங்க. மக்கள் வரப்போது இந்த பட்டு கட்டுறப்போ அவங்களுக்கு வந்து நோய் தொற்று வராம தடுக்கும் பட்டு. அடிப்படையே வந்து மற்றவங்க நோய் பரவாம இருக்க தடுக்கிறது வந்து இந்த பட்டு. பட்டு இருக்கு, பட்டும் அதுக்கு ஒன்று உண்டு. இப்ப நீங்க வந்து காஞ்சிபுரத்தை வந்து இவ்வளவு நாள் சர்வே பண்ணிட்டு இருக்கீங்க, காஞ்சிபுரத்துக்கு வந்து எங்க இருந்தா மக்கள் வந்து பட்டு புடவை எல்லாம் வந்து வாங்குவாங்க? காஞ்சிபுரத்துல இருந்து வேர்ல்டு ஃபுல்லா வராங்க. வேர்ல்டு ஃபுல்லா ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லாம் வராங்க, தமிழ்நாடு எல்லாமே வராங்க. பட்டுனாலே வந்து ரொம்ப ஸ்பெஷாலிட்டிங்கிறது வேர்ல்டு ஃபுல்லா தெரிஞ்சு போச்சுக்கும் போது எல்லாருமே காஞ்சிபுரம் தான், பட்டுனாலே காஞ்சிபுரம் தான். ஆமா, அது மட்டும் இல்லாம காஞ்சிபுரத்திலேயே வந்து சில பேர் என்ன சொல்றாங்கன்னாக்க டூப்ளிகேட் பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியும் காஞ்சிபுரத்துல இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? பட்டு போட இருக்கு, டூப்ளிகேட் போடவும் இருக்கு, டூப்ளிகேட் ஜெரியும் இருக்கு. அதுக்கு நான் விளக்கி சொல்றேன் உங்களுக்கு. சரிங்க, இப்போ மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துற மாதிரி நீங்க என்ன சொல்றீங்க, அவங்களுக்கு பயன்படுற மாதிரி? ஏன்னா ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் நடக்கும்போது முதல் எடுத்தோடனே பட்டு புடவை வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா முகூர்த்தத்துக்கு முன்னாலே பட்டு தான். அப்படி அவங்க எடுக்க வேண்டிய பட்டுல வந்து ஒரிஜினாலிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது, இது ஒரிஜினல் பட்டா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்குங்கிறது மக்களுக்கு நீங்களே சொல்லுங்க. சரி, ஓகேங்க, நான் சொல்றேன். இப்போ வந்து இது வந்து காஞ்சிபுரம் சாரி. பாத்தீங்கன்னாக்க பட்டுல வந்து மருத்துவ குணங்கள் இருக்குங்கிறதே நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். இன்னும் பட்டுல வேற என்ன இருக்கு, பட்டு வேற ஜரிய வேறன்னு சொன்னீங்க, அது எப்படி என்ன மக்கள் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. பட்டு வேற ஜரிய வேறன்னா பட்டுன்றது வந்து நூல், பட்டு நூல். ஜரிய வந்து ஜரிய நூல், அந்த தங்கமும் வெள்ளியும் சேர்ந்தது தான் ஜரிய நூல். இது வந்து பாத்தீங்கன்னா இது ரெட் கலர்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெட் கலர் வந்து பட்டு நூலுங்க. அது பட்டு நூல் வந்து பாத்தீங்கன்னா வந்து அது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சாண்டல் கலரில் வரும், சந்தன கலரில் வரும் பட்டு. அதை வந்து பாயில் பண்ணி இதுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நம்ம கலர் போட்டுக்கலாம். என்ன கலர் வேணும் போட்டுனா இதுதான் பட்டு நூலுங்க. அதுக்கப்புறம் இந்த கோல்டு இருக்கு இல்லையா, ஜெரிய, இதுதான் ஜெரிய. இது பட்டு நூலுன்றது வேற, ஜெரியன்றது வேற. ஜெரியில் பார்த்தீங்கன்னா வெள்ளியும் தங்கமும் இருக்கும், அது வந்து முதல் தரமான ஜெரிய. அது நீங்கள் பார்க்குறீங்களே இதுதாங்க கோல்டு கலர் இருக்குதான் ஜெரிய. அந்த வெள்ளி ஜெரிய தங்கமும் சேர்ந்து இதுதான் கோல்டு ஜெரிய. அதுக்கப்புறம் பட்டு கேட்டீங்க இல்லையா, பட்டுன்றது ரெட் கலர்ல இருக்கு பாருங்க, இதுதான் பட்டு நூல் இல்ல. பட்டுக்கும் ஜெரியும் வித்தியாசம் இதுதான், பட்டியோட காஸ்ட் கம்மியா இருக்கும், ஜெரியோட காஸ்ட் அதிகமா இருக்கும். ஜெரி எவ்வளவுக்கு விலை அதிகமாகதோ அவ்வளவுக்கு காஞ்சிபுரத்தோட சேரியோட ரேட்டு விலை அதிகமாயிட்டே இருக்கும். சரிங்க, இப்ப வந்து ஒரு சாதாரண சில மக்கள் இருப்பாங்க, சில பேர் கொஞ்சம் ஐஃபையா இருப்பாங்க. அந்த சாதாரண மக்கள் எடுக்கிறதுனா பட்ஜெட்டுக்கு அந்த மாதிரி அவங்க வந்து பட்டு எடுப்பாங்க. அந்த பட்டுக்கும் கொஞ்சம் ஐஃபையா இருக்கிறவங்க எடுக்கிறாங்க பட்டு, அந்த பட்டுக்கும் என்ன டிஃபரெண்ட்? பட்டு வந்து எல்லாமே ஒன்று தாங்க. சரிங்க, புரியுதுங்களா? இப்போ வந்து ஒரு ஒரு மேரேஜுக்கு தேவை கிராண்டாக சேரீ வேணுன்னா ஒரு 50,000-40,000 மேலே எடுத்தால் வெள்ளி சேரீ வரும். இல்லைங்க எனக்கு கம்மி 20 வேணும், 25 வேணும்னா பியூர் பட்டு சேலை வரும். அதில் ஜெரி வந்து செகண்ட் குவாலிட்டி, அதாவது ஜெரிய இல்லாத சேலை, வெள்ளி இல்லாமல் தங்கம் இல்லாத ஜெரிகை கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்க மக்கள் வந்து ஒரு கடைக்கு போகிறாங்க, கடைக்கு போயிட்டு பட்டு புடவை இருக்குன்னு ஆசையாக போய் எடுக்கிறாங்க. அவங்க பட்டு புடவை வந்து கடைக்காரங்க வெட்டி வட்டியாக போடும்போது பார்க்குறாங்க, இருந்தாலும் வந்து இது பட்டு புடவை மாதிரி இருக்குது ஆனால் பட்டு புடவை மாதிரி இல்லை, எப்படினாலும் ஒரு ஒரிஜினாலிட்டி இல்லாத மாதிரி டூப்ளிகேட் மாதிரி அவங்களுக்கு தோணுது. அந்த டைமில் அவங்க வந்து எப்படி வந்து இது ஒரிஜினலான பட்டு புடவைன்னு அவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க? அதுக்கு எதனா வழிகள் இருக்கா? அதுக்கு வழி இருக்குங்க. வழி இருக்குன்னா கவர்மெண்ட்டில் வந்து தங்கத்துக்கு ஆல் மார்க் கொடுத்துருக்காங்க இல்லையா,
கேரண்டி கார்டு. அந்த மாதிரி வந்து பட்டுக்கு சில்க் மார்க்னு ஒரு கேரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் போர்டு மூலயமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலயமா, சென்ட்ரல் போர்டு மூலயமா இந்த கார்டு தராங்க. இதை வந்து பட்டு சேலைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், பியூர் பட்டு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதனால இது போட்டிருக்க எல்லாமே பியூர் பட்டு சேலை நம்பி வாங்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ பண்றாங்க இதை. இப்ப பாத்தீங்கன்னாக்க நீங்க வந்து இந்த சில்க் மார்க் கேரண்டி கார்டு இதை வச்சு மட்டுமே ஒரு பட்டுப்புடவை வந்து நீங்க கண்டுபிடிச்சாலும் சொல்றீங்க. சப்போஸ் அந்த பட்டுப்புடவை இல்லாம கொஞ்சம் டூப்ளிகேட்டான ஒரு பட்டுப்புடவை, அதுல வந்து இந்த சில்க் மார்க் கார்டை வந்து வச்சுட்டு அவங்க வித்தாங்கனாக்க அப்ப மக்கள் எப்படி தெரிஞ்சுக்குவாங்க? அவங்க இதை நம்பி மட்டுமே வந்து அவங்க அதை ஒரிஜினலான பட்டுப்புடவை அவங்கள வாங்க முடியுமா? குட் குவஸ்டின், நீங்க சரியான கேள்வி கேட்டீங்க. இது என்ன விளக்கம்னா, இதுல ஒரு நம்பர் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, ஒரு நம்பர் இருக்கா? இந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சேரி நம்ம கிட்ட நம்ம கடையில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போறாங்க, ஒரு கஸ்டம் பர்ச்சேஸ் பண்ணி போறாங்க. தமிழ்நாட்டில் எல்லா சிட்டிலும் சில்க் மார்க் ஆஃபீஸ் இருக்கு. சில்க் மார்க் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கு. அங்கே பார்த்து நீங்கள் வந்து சிஸ்டத்துலேயோ இல்லை மொபைலில் தேடினாலும் சில்க் மார்க் ஆஃபீஸ்னு எந்த கோயம்புத்தூரோ திருச்சி அந்த சிட்டியில் போயிட்டு போட்டிங்கன்னா அந்த ஆஃபீஸோட அட்ரஸ் காமிக்கும். நீங்கள் ஒரு டவுட் இருக்கு, எனக்கு பட்டு நான் வாங்கிட்டேன் இவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கிட்டேன் இது பட்டா இல்லையான்ற டவுட் இருக்கப்போ சில்க் மார்க் ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சேரீயை நீங்க இதில் லேபிள் எங்கள் பில்லுகள் எதுவுமே தேவையில்லைங்க. இந்த லேபிளோட இந்த சேரீயை கொடுத்தீங்கன்னா இதை ஸ்கேன் பண்ணுவாங்க. இந்த ஸ்கேன் பண்ணப்போ எந்த கடையில் இந்த லேபிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பியூர் பட்டா இல்லான்ட்டு அங்கேயே டெஸ்டிங் பண்ணுவாங்க. பியூர் பட்டா இருந்தால் சார் நீங்கள் வாங்கின ஷாப்பு இந்த கடை நேம் சொல்லிட்டு பியூர் பட்டு தான் விற்றுருக்காங்க, நீங்கள் ஏமாறலை நல்ல குவாலிட்டின்னு சொல்லி அமுச்சுருவாங்க. சப்போஸ் நாங்கள் ஏமாற்றி விற்றுருந்தால் ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து 2 வருஷத்துக்கு என் கடையை வந்து சீல் வச்சிருவாங்க, சீல் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு தான் எவ்வளோ பெரிய நிறுவனமாக இருந்தாலும் ஓப்பன் பண்ண முடியும். அதனால வந்து யாரும் இதை ஏமாத்தி தரமாட்டாங்க. சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்தால் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வந்து தங்கம் இருக்கு, வெள்ளி இருக்கு, புடவை இருக்குன்னு சொல்றீங்க. இப்போ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு செயின்ல தங்கத்தை பார்த்துருக்கேன், ஒரு மோதிரம், ஒரு காப்பு, அந்த மாதிரி தங்கத்தை. ஆனால் புடவையில வந்து தங்கம் இருக்குன்னு சொல்றீங்க, இது வந்து என்னாலே நம்ப முடியல. ஓப்பனா சொல்லுனாக்க மக்கள் இது எப்படி ஏத்துவாங்க? தங்கமும் இருக்கு, வெள்ளியும் இருக்கு. வெள்ளியும் இருக்கு, அது எப்படி மக்கள் ஏத்துவாங்க? தங்கம் இருக்கு அப்படிங்கறத எப்படி வந்து ப்ரூஃப் பண்ணுவீங்க? நல்ல கேள்வி. இதுக்கு வந்து ப்ரூஃப் பண்ணனா நம்ம பாரம்பரியமா நம்ம கிட்ட ஒரு கல்லு ஒண்ணு இருக்கும், அந்த கல்லுல வந்து தேய்ச்சி காமிப்போம். தேய்ச்சி காமிக்கிறப்ப வெள்ளையா வந்தா பியூர் வெள்ளி ஜரிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரோஸ் கலரோ ரெட் கலரோ வந்தா செகண்ட் குவாலிட்டி ஜரிகைன்னு சொல்லுவாங்க. செகண்ட் குவாலிட்டா காப்பர் ஜரி, அது வந்து பியூர் ஜரி கிடையாது. இதுலயும் நம்பறனா இப்போ வந்து எல்லா சிட்டிலும் பெரிய பெரிய சிட்டியில டெஸ்டிங் மிஷின் வச்சிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல டெஸ்டிங் சென்டர், பட்டு ஜரிகை டெஸ்டிங் சென்டர்னு வச்சிருக்காங்க. அங்க போயிட்டு 100 ருபீஸ்க்குள்ள தான் ஒரு சாரி டெஸ்டிங் போறதுக்கு. அது வந்து இந்த ஜரிகையை வச்சு ஸ்கேன் பண்ணுவாங்க. இதை உள்ள வச்சுட்டு ஸ்கேன் பண்றப்போ இந்த ஜரிகையில இந்த சேலையில என்ன குவாலிட்டி இருக்கு, தங்கத்தோட குவாலிட்டி என்ன இருக்கு, வெள்ளியோட குவாலிட்டி என்ன இருக்கு அப்படி இருந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 கிராம் கோல்டுன்னு வருதுங்க. 4 கிராம் கோல்டுனா 1 கிலோ வெள்ளிக்கு 4 கிராம் தங்கம் சேர்ப்பாங்க, புரியுங்களா? பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளியில வந்து 40% 50% வரும். இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இதில் தரம் நிறைய வருது வெள்ளி ஜரியில், 3 கிராம் வருது, 2.5 கிராம் வருது, 2 கிராம்லாம் வருது. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எங்களோட 4 கிராம் கோல்டு, இதில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இதை வந்து டெஸ்டிங் மிஷின் மூலமா நீங்க உறுதிப்படுத்திக்கலாம். அவங்க கவர்மெண்ட்ல டெஸ்டிங் பண்ணி இதில் என்ன தங்கம் இருக்கு, என்ன வெள்ளி இருக்குன்றத அவங்க சைன் போட்டு கவர்மெண்ட் சீல் போட்டு கொடுத்துருவாங்க. எனக்கு இன்னொரு டவுட் என்ன ஒன்று வந்து எழுந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்க எல்லா பொருளுக்குமே ஒரு வேலிடிட்டின்னு ஒன்று இருக்கும், ஓகேங்களா? அப்படிங்கும் போது இந்த பட்டு புடவை இதுக்கு வந்து வேலிடிட்டின்னு ஒன்று இருக்கா இல்லையா? வேலிடிட்டின்னு ஒன்று கிடையாது, அது உங்கள் கையில் தான் இருக்கு. அது நீ சரியா பயன்படுத்தினீங்கன்னா கஸ்டமருக்கு நம்ம ஒரு கடையில் வாங்குறப்போ அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அந்த மாதிரி பட்டு சாரியை பார்த்துக்கிட்டீங்கன்னா எத்தனை வருஷம் வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள். எதுவும் ஆகாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து பட்டு பியூர் வெள்ளி ஜரி வாங்குறப்போ லாஸ்ட் டைம்ல நமக்கு தேவைப்படாத நேரத்தில் யாரும் கல்யாண சேரீ விற்க மாட்டாங்க, மாற்ற மாட்டாங்க. ஒரு சிலர் கிழிஞ்சு போச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஞாபகத்துக்காக வித்துட்டு வேறு சேரி அதே மாதிரி வாங்குறாங்க. ரீவேல்யூ உண்டு இதுக்கு, அப்படிங்களா? ஆமா. நான் ரீசெண்டா ஒரு படம் பார்த்தேன், அந்த படத்துல வந்து ஹிப்ஹாப் தமிழா நடிச்சிருந்தாரு. அந்த படத்துல வந்து பட்டுப்புடவை சம்பந்தமாய் கொண்டு வந்துடுறாங்க. அதுல வந்து ராணிப்பட்டுன்னு ஒரு இதை புரிந்தாங்க. எனக்கு அப்பயே ராணிப்பட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு இது. ராணிப்பட்டை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ராணிப்பட்டுன்றது பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் ராஜா காலத்துல இருந்தது இல்லையா? அப்போ வந்து ராஜா காலத்தில் வந்து எல்லாரும் பட்டு கட்ட மாட்டாங்க, ராணிங்க மட்டும்தான் பட்டு சேலை நெய்வாங்க, அவங்க வீட்டிலே பட்டு இருக்காது. ராணிப்பட்டுன்றது அப்போ பெரிய பெரிய ராஜாக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நெய்கிறாங்க இல்லையா பட்டு, அது பேர் ராணிப்பட்டு, அவ்வளோதான். எல்லா பட்டும் ஒன்று தான், அவங்களுக்காக நெய்கிறதுனால ராணிப்பட்டுன்னு சொன்னாங்க, அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை.